இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருமே அப்டேட்டடாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அப்படி அப்டேட்டடாக இருக்க முடியலன்னா தயவு செஞ்சு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக கழுகு மாதிரி சில குரூப்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் மொபைல் ஹேக் ஆயிருக்கா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை அந்த வீடியோவை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோக்கு வந்த காமனான கமெண்ட்ஸ் என்னென்னா, ஒரு நல்ல ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேராக இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி, இதை ஃபஸ்ட்டு நாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வியூவர்ஸ்க்கு சஜெஸ்ட் பண்ணலான்னு இன்னைக்கு டாப்பில் இருக்கிற எல்லா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸையும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர், மொபைல், டேப்லெட் இந்த மாதிரி டிவைசஸ்க்கு உண்மையாகவே ஆன்டிவைரஸ் தேவையா இல்லையான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 2-3 டேஸாக நிறைய ஆர்டிகிள்ஸ், நிறைய ரிவ்யூஸ், கஸ்டமர்ஸோட டைரக்ட் ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெளிவாக புரியுதுங்க. பல ரிவ்யூ சைட்ஸில் டாப்பில் இருக்கிற எல்லா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸுமே மார்க்கெட்டிங்காக தான் எப்போவுமே டாப் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஓப்பனாக சொன்னால், ஒரு ஆன்டிவைரஸ் கம்பெனி அவங்களோட சாஃப்ட்வேரை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள வாங்க வச்சா அந்த ஆன்டிவைரஸ் கம்பெனி உங்களுக்கு கமிஷனாக 3,000 ரூபீஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஆன்லைன் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் உண்மையாகவே யூஸ்லெஸ்னு சொல்கிறாங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, எந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸையும் யூஸ் பண்ணாதீங்க. ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதால அப்படி என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ ஆன்டிவைரஸ் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி வைரஸை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வல்னரபிலிட்டிஸ். ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் உங்களோட மொபைலையோ இல்லை கம்ப்யூட்டரையோ வைரஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உங்கள் டிவைஸோட மொத்த கண்ட்ரோலையும் அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் எடுத்துக்கும். அதாவது, நீங்கள் ப்ரௌசரில் என்ன பார்க்குறீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன பேசுகிறீங்க, இந்த மாதிரி உங்களோட எல்லா விதமான ஆக்டிவிட்டி லாக்ஸையும் இப்போ டாப்பில் இருக்கிற எல்லா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம இன்ஃபர்மேஷனை அவங்க ஸ்டோர் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு அசால்ட்டாக கேட்காதீங்க. ஏன்னா உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை கூட ஆன்லைனில் சேல் பண்ண முடியுங்கிறத மறந்துடாதீங்க. பெர்ஃபார்மன்ஸ். ஆன்டிவைரஸை ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அது நம்மளோட டீட்டெயில்ஸை ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும்னு நிறைய பேர் அசால்ட்டாக இருப்பாங்க. பட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் பேக்ரவுண்டில் எவ்வளோ வேலைகளை செஞ்சிட்ருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மை. உங்களோட டிவைஸை ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அதோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு உங்கள் டிவைஸோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே வேகமாக குறைச்சிடும். அது மட்டும் இல்லைங்க, ஃபயர்ஃபாக்ஸ், க்ரோம் இந்த மாதிரி ப்ரௌசர்ஸில் இருக்கிற செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை பிளாக் பண்ணுறது, உங்கள் பெர்மிஷன் இல்லாமையே ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ்னால உங்கள் டிவைசஸ்லாம் ரொம்பவே ஸ்லோவாகிடுது. ப்ரைவசி. இதில் நிறைய பேர் ஃப்ரீ ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கம்பெனி அவ்வளோ காசு செலவு பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் இலவசமாக எந்த ஒரு பொருளையும் தரவே முடியாது. இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். ஆன்டிவைரஸை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுமே நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸோட டேட்டா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். தென் கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையுமே ஆட் கம்பெனிஸ்க்கு சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றிலாம் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்களோ அது சம்மந்தப்பட்ட விளம்பரங்கள் உங்கள் மொபைலில் மெசேஜாவோ இல்லைனா இமெயிலாகவோ உங்களுக்கு வரும். நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ண விஷயம் உங்களுக்கு மெசேஜாக வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்க்க தான் செய்வீங்க. ஸோ திஸ் இஸ் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது, புரிகிற மாதிரி சொல்லணும்னா, யூடியூப்பில் நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் லைக் பண்ணி பார்க்குறீங்களோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் உங்களுக்கு ரெகுலராக வரும். யூடியூப் கிரியேட் பண்ண இந்த அல்கோரித்தம் தான் இன்டர்நெட் வேர்ல்டையே யூடியூப் பக்கம் திரும்பி பார்க்க வச்சுது. யூடியூப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸை கொடுக்கறதுக்காக தான் இந்த அல்கோரித்தமை கிரியேட் பண்ணாங்க. பட் இதை நிறைய ஆட் கம்பெனிஸ் தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் நான் ஆன்டிவைரஸை அவாய்ட் பண்ண சொல்கிறேன். ரெக்கமெண்டேஷன். உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக கொடுக்குற லேப்டாப்பில் ஏற்கனவே ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் கம்ப்யூட்டருக்கு தேவைப்படுற செக்யூரிட்டிக்கும் பர்சனல் கம்ப்யூட்டருக்கு தேவைப்படுற செக்யூரிட்டிக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கை இன்னும் கஷ்டமாக்கிடாதீங்க. சென்சிட்டிவான டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சில ப்ரௌசிங் பழக்கத்தினால இன்டர்நெட்டில் ரொம்பவே டேஞ்சரான வெப்சைட்ஸ்க்கு போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். நான் சொன்ன சில ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். பட் என்ன தான் நான் சொன்னாலும் அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எடுக்கிற டிசிஷன் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ
உங்களோட வேல்யூ என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விண்டோஸ் டிஃபெண்டர். நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்ககிட்ட ஒரு பெஸ்ட் ஆன்டிவைரஸ் ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம். மேக்ஸிமம் நிறைய பேர் விண்டோஸ் டிஃபெண்டரை பற்றி சரியாக தெரியாமல் அதெல்லாம் வேஸ்ட்டு, எந்த வைரஸையும் ரிமூவ் பண்ணாது, ஒரு நல்ல ஆன்டிவைரஸ் போட்டால் தான் ரொம்ப செக்யூர்டாக இருக்கும்னு நினச்சிட்ருக்காங்க. எனக்கு ஒரு விஷயந்தாங்க புரியல, நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டமை உருவாக்கின கம்பெனியோட செக்யூரிட்டி சிஸ்டமை நம்ப மாட்டீங்க. பட் எந்த இன்ஃபர்மேஷனும் சரியாக தெரியாத இன்னொரு ஆன்டிவைரஸ் கம்பெனியை நம்பி எப்படி உங்கள் ப்ரைவசியை ஒப்படைக்கிறீங்க? இப்போ தான் ஃப்ரீ ஆன்டிவைரஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் விண்டோஸ் டிஃபெண்டரை யூஸ் பண்ண சொல்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம். இன்டர்நெட்லேருந்து விண்டோஸை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு விண்டோஸ் டிஃபெண்டரும் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தாங்க தெரியும். நீங்கள் ஆன்டிவைரஸ்க்கு செலவு பண்ணுற காசை வச்சு ஒரு ஒரிஜினல் விண்டோஸ் சாஃப்ட்வேரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் பிசியோட செக்யூரிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். கம்ப்யூட்டருக்கு மட்டும் இல்லைங்க, மொபைல், லேப்டாப், டேப்லெட் இந்த மாதிரி எல்லா டிவைஸஸ்க்கும் பேசிக்காகவே செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும். நாம் அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் உங்கள் டிவைசஸ் சேஃபாக இருக்கும். ஸோ உங்கள் ப்ரைவசி உங்கள் கையில் தாங்க இருக்குது. வை மேக்ஸ் டோன்ட் நீட் ஆன்டிவைரஸ்? எப்போவுமே விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸை விட மேக் கம்ப்யூட்டர்ஸ் ரொம்பவே செக்யூர்டாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் மேக்கோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருனாலையும் யூஸ் பண்ண முடிய மாட்டேது. அதாவது உலகத்தில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களில் வெறும் 17% பேர் தான் மேக் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்னென்னா, அது எப்படி மேக்கில் மட்டும் ஸ்பீடான பெர்ஃபார்மன்ஸ், வெல் செக்யூர்டு ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் ஏன் விண்டோஸில் இருக்க மாட்டேதுன்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா, மேக் ஓஎஸை டெவலப் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, டிவைசஸில் இன்ஸ்டால் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ஆப்பிள் தான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, விண்டோஸை நம்ம எந்த வெப்சைட்லேருந்து வேணால் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். பட் மேக் ஓஎஸை ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதாவது மேக் டிவைசஸில் இருந்து மட்டும்தான் ஆப் ஸ்டோரையே ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ மேக் ஓஎஸை இல்லீகலாக நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி விண்டோஸ் பிசியில் கூட இன்ஸ்டால் பண்ணுறாங்க. பட் இதை ஆப்பிள் அஃபீஷியலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த விதமான சப்போர்ட்டும் ஆப்பிள் கொடுக்க மாட்டாங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், மேக் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விண்டோஸாக மறந்துடுவீங்க. ஸோ மேக்கில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸையும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு காமனான கருத்து என்னென்னா, ரொம்பவே ஃபேமஸான ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து எல்லா விதமான வைரஸ்லேருந்து நம்ம டிவைஸை பாதுகாக்க முடியுங்கிற கருத்து இருந்துட்டு தாங்க இருக்குது. ஏன்னா யாருமே ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ண தேவையில்லைன்னு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. யூடியூப்பில் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஓப்பனாக சொன்னால் அது அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, மோனடைசேஷனை டிசேபிள் பண்ணிடுவாங்க. மோனடைசேஷன் இந்த வீடியோக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு தான் இந்த அவேர்னஸ் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றத வச்சு தான் நான் இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸை அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ண முடியும். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நீங்கள் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, உங்கள் டிவைஸோட செக்யூரிட்டி உங்கள் கையில் தாங்க இருக்குது. அதாவது உங்கள் மொபைல் இல்லைனா கம்ப்யூட்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும். எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? உங்கள் டிவைஸை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் அஸ். பை பை.